ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் சாம்பார் சாதம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரியே இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சமைக்கும்போது குக்கிங் டைம் ரெடியூஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நம்ம அந்த அரிசி பருப்பு வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நார்மலாக நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி சேர்க்குறீங்கள, அதுக்கு கூடவே எக்ஸ்ட்ராவாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வரும். இப்போ அரிசி பருப்பு சேர்த்துட்டு 8 பல் பூண்டு, 1 கேரட், 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நார்மலாக நம்ம சாம்பாருக்கு சேர்க்குறத விட காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம அரிசி இதிலே சேர்த்து சமைக்கிறதால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் சமைக்கிறீங்கன்னா 4 விசில் போதும். அரிசியும் பருப்புலாம் ஊற வச்சதால 4 விசில் போதும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக 2 விசில் வைக்கணும். இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை குக்கரில் வச்சிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் எடுத்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். காரம் இல்லைனா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு புளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாம்பார் வாசனை கம கமன்னு வருது. அடுத்து நம்ம இதை தாளிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சாம்பார் சாதத்தோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கூட இந்த தாளிப்பு செஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1 நிமிஷம் கொதிக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை, இதையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுப்புலேருந்து இறக்கி விட்டுட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ திறந்தோன்னா நல்லா கமகமான நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைல் தேடி வரும். தேங்க்யூ.